நம்ம நார்மலா கடையில வாங்கி சாப்பிடுற பிரெட் அவ்வளவு நல்லது கிடையாது. அது ஏன், அதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு வீடியோல பாத்திருந்தோம். அதுக்கப்புறம் வீட்லயே எப்படி ஒரு பிரெட் செய்யலாம் அப்படின்னு பாத்திருந்தோம். அதுல கேஷ்யூ வச்சு எப்படி வீட்லயே பிரெட் செய்யலாம் அப்படின்னு பாத்திருந்தோம். அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு பீனட்ஸ் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு. சோ அதுக்கான வீடியோ தான் அது. ஓகே, தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஒரு கப் வேர்க்கடலை, செக்கு தேங்காய் எண்ணெய், அது சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். மூணு முட்டை. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வேர்க்கடலை வந்துட்டு சும்மா வெறும் வேர்க்கடலை இல்லை, நம்ம பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கப்புறமா பயன்படுத்தணும். ஸோ இது இதுக்காகனு மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம பயிர் வகைகளை முளைக்கட்டி தான் சாப்பிடணும். ஸோ அப்போ தான் அது ஒழுங்காக ஜீரணமாகும். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ பச்சை வேர்க்கடலையை முளைக்கட்டி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது வேக வைக்க வரலாம் இல்லை, இப்போயும் இது பச்சையாக தான் இருக்குது. முட்டை வந்துட்டு முடிஞ்சால் நாட்டுக்கோழி முட்டையாக வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேவைக்கு சால்ட். இப்போ இந்த வேர்க்கடலையே மிக்சியில் அரைச்சிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையெல்லாம் நம்ம பண்ணோன்னா அது ரொம்ப பீனட் பட்டர் மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ பச்சை வேர்க்கடலையே பண்ணணும், முளைக்கட்டி பயன்படுத்துங்க. இப்போ வேர்க்கடலை அரைச்சாச்சு. வேர்க்கடலை நமக்கு அப்படியே ஃபைனான பவுடர் மாதிரிலாம் வருது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை கூட மூணு முட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக நேச்சுரல் சால்ட்டு சேர்த்து அரைக்க போகிறோம். முட்டை, எண்ணெய், உப்பு எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. உப்பு வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இனிப்பு மாதிரி வேணும்னா டேட் சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்ச உடனே பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு பேனில் நல்லா தேங்காய் எண்ணெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரை ஊற்றிடலாம். அதுக்கு மேலே சும்மா ஒரு நாலஞ்சு வேர்க்கடலை போட்டுக்கலாம். பிரெட்டுக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் வீடியோக்காக போடுறேன். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். இது அவன்லேயும் வைக்கலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம், ஒரு கடாயில் இருந்தால் கூட போதும், அதுலேயே கூட வைக்கலாம். இப்போ என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது, ஸோ அதனால் நான் இதில் வைக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவன்லலாம் வைக்கணும்னா ப்ரெஷர் குக்கர் பிரெட் அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே போதும், நிறைய ரெசிபிஸ் வரும். ஸோ நமக்கு பேட்டர் தான் முக்கியம், அது ஹெல்த்தியாக இருக்கணும். அது நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. நீங்கள் குக்கரில் எப்படி பண்ணணுன்றத ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துக்கோங்க. டைமிங்க்கெலாம் ரொம்ப ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஒரு 40 மினிட்ஸ் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வைங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா வச்சு ஒரு கத்தியில் குத்தி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு தெரிஞ்சிடும். மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும், அதான் விஷயம். பொதுவாக ஒரு 170 டிகிரீஸில் 40 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். பட் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் எவ்வளோ பெருசு, எந்த அளவு திக்காக வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் டைமிங் முன்னப்பின மாறும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் 170 டிகிரி செல்சியஸ் 40 மினிட்ஸ் வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இப்போயே நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, ஆனால் ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், ஓகே, நல்லா பெருசாகவே உப்பி வந்திருக்கு, ரெடி ஆகிடுச்சா? ஓகே, ஸோ ஒட்டாமல் வந்திருக்கு, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரெட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இது கூல்டவுன் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ பிரெட்டு சூப்பராக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பர், செம்மையாக இருக்கு. ரொம்ப அந்த பீனட்ஸோட டேஸ்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப ஓவர் பவரிங்கெல்லாம் இல்லை. ஸோ உப்பு லைட்டாக போட்டிருக்கோம், கரெக்டாக ப்ளெண்டாக இருக்குது, சூப்பர். பிரெட்டில் வேர்க்கடலையில் எண்ணெய் இருக்குன்றதுனால கொஞ்சம் அந்த ஈரப்பதமாக தான் இருக்குது. ஈரப்பதம்னா ஈரோன்னு சொல்ல முடியாது, லைட்டாக டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு இது நல்லா ட்ரையாக வேணும்னா தோசைக்கல்லில் போட்டு சும்மா ரெண்டு திருப்பி திருப்பி டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக வந்துடும். நான் டெமோக்காக சும்மா கல்லில் போட்டு எடுத்தேன், நான் எண்ணெயே எதுவும் ஊற்றலை, அதில் இருக்க ஆயிலே அப்படியே நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. கல்லில் இருக்கும்போதே அந்த
வேர்க்கடலையோட வாசனை நல்லா வேர்க்கடல வறுக்கிற மாதிரி சூப்பராக வந்துச்சு. சாண்ட்விச்சஸ்க்கெலாம் இது செம்மையாகவே இருக்கும். நாங்கள் பொதுவாக வீட்டில் செஞ்சால் சீக்கிரமாகவே சாப்பிட்ருவோம், ரெண்டு மூணு நாள்லேயே முடிச்சுருவோம். ஸோ நான் போன வீடியோவில் அந்த கேஷ்யூ பிரெட் பண்ணும்போது சீக்கிரம் கெட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ருவோம் அதனால். பட்டு நான் சும்மா ஒரு பீஸ் எடுத்து வச்சேன் வெளியில், எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு வாரமே ஆயிடுச்சு, ஒன்றும் கெடாத நாளில். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேச்சுரலாக பண்ணும்போதும் ரொம்ப நாள் வருது. ஸோ நமக்கு கெமிக்கலும் இல்லை, வீட்லேயும் செஞ்சுருக்கோம், நல்ல குவாலிட்டியான பொருள் தான். ஸோ ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு ப்ரெட்டு பிடிக்குன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரெட்டு யாருக்காவது ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.